ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இது சினிமா 2.0. சினிமா பத்தி எக்ஸ்க்ளூசிவான விஷயம்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வாங்க ஷோக்குள்ள போலாம். சோ தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து என்னப்பா இது, ஓடுமா ஓடாதா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டவுட் பட்டிருப்போம். எல்லாம் லோ பட்ஜெட் படம்லாம் சொல்றேன். ஆனா நம்ம எதிர்பார்க்காத மாதிரி படம் செம்மையா இருக்கும். என்னடா பயங்கரமா இருக்கு படம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கும். சோ அதன் வரிசையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு படம் வந்து ஓடிடில ரிலீஸ் ஆக போதா என்ன பாத்து. ஆமா, வெப்பம் குளிர் மழை. நான் எல்லா கிளைமேட்டிக் சேஞ்சஸ் எல்லாமே சொல்றீங்க. கரெக்ட்டா சொன்னேனா? வெப்பம் குளிர். ஆனா இப்ப எங்கப்பா குளிர் மழை வெப்பம் தான் பா இருக்கு. அப்படி சொல்ல முடியாது. குளிரும் வரும். அதாவது போன வாரம் தியேட்டர் ரிலீஸ் ஆகி படம் ஓரளவுக்கு நல்ல ரிவ்யூஸ் வாங்கி இருந்துச்சு. சரி. சோ இன்னைக்கு அது ஓடிடில படத்தை ரிலீஸ் பண்றாங்க. அதே சூட்டோட சூட்டா வெப்பம் அப்படியே ரிலீஸ் பண்றாங்கன்றீங்க. சரி. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படத்தோட ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃபரண்டான ஸ்டோரி லைன். என்ன பெரிய டிஃபரண்டான ஸ்டோரி லைன்? போதை பொருள் வச்சிருக்காங்களா? நீ போதை பொருள்ல இருந்து வெளியே வர மாட்டியா? நேத்து சொன்ன அப்டேட் ஞாபகம் வந்துச்சு. ஏங்க அப்படி மாட்டி விடுறீங்க? பயங்கர மன உளைச்சலுக்கு இவங்க ஆளாயிடுறாங்க. ஊர்னால இவ்வளவு மன உளைச்சலுக்கு அந்த கப்பல் ஆகி அவங்க என்னென்ன ரொம்ப அழகா சொல்லிருப்பாங்க இந்த கதையில. இதுதான் அந்த படத்துடைய கதை. கதைக்களம் ரஜினி அவர்கள் ஒரு பஞ்ச் டயலாக் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் ஒரு அந்த ஒரு கேரக்டருடைய கதைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிம்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்களாம்ப்பா. அதுல தெரிஞ்சிருச்சு இந்த படம் வந்து எவ்வளவு பயங்கர ஃபன்னியா ஹியூமரஸா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம காமெடி படமா ரெடி ஆக போகுது. அதான் அந்த கேரக்டர் கிளிக்ஸ் அப்படின்னு அவங்க ரிலீஸ் பண்ணிருக்கிற விதமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. சோ இது வந்து சந்தானம் அவர்களுக்கு வந்து ஒரு கம்பேக்கா இருக்குமா இல்ல த்ரோ பேக்கா இருக்குமா? அதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் சொல்ல முடியும். நீ இந்த த்ரோ பேக் பத்தி சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்ன? அரசியல் பத்தி எதனா சொல்ல போறீங்களா? அரசியல் பத்தி இல்ல, ஆனா அரசியல் சம்பந்தமா சொல்ல போறேன். என்ன இது? வந்தா நல்லா இருக்கும், வரலாம் நல்லா இந்த டயலாக் மாதிரி தான். அதாவது சூதுகவும் படம் வந்துச்சு இல்லையா, விஜய் சேதுபதி நடிப்பு. அந்த படம் சூப்பரா இருக்கும்பா. சூதுகவும் பிளாக்பஸ்டர் படம். அந்த படம் பாத்தீனா ஃபுல்லா அரசியல் சம்பந்தமா தானே எடுத்துருப்பாங்க. அப்படிலாம் ஒண்ணு தெரியலையே. ஓ, நான் இளமை பருவம் அப்படின்றதுனால. அதாவது அரசியல் சம்பந்தமா காமெடி எடுத்திருப்பாங்க. இன்னைக்கு அரசியலே காமெடி தானே போயிட்டு இருக்கு. சரி, அது அது விட்டு அது ஒரு பக்கம் போட்டோம். ஓபனாவா பேசுறது சினிமா சோல. சரி சொல்லுங்க சொல்லுங்க. ஆனா இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி தான் சூதுகவும்னா ஞாபகத்துக்கு வருவாரு. ஆனா இனிமேல் வந்து மிர்ச்சி சிவா ஞாபகத்துக்கு வருவாங்களா? மிர்ச்சி சிவாவா? எஸ். சிவகார்த்திகேயன் இப்படி எதனா சொல்லுவீங்கன்னு பார்த்தா மிர்ச்சி சிவான்றீங்க. மிர்ச்சி சிவா தான். நான் யாரும் இல்ல, நான் ஒருத்தே இல்ல, நான் எவரும் இல்ல அப்படி சொல்லி சொல்லியே வந்து பயங்கர மாஸ் கிரியேட் பண்ணிட்டாரு. சரி. சோ நீ ஆக்சுவலா மிர்ச்சி சிவான் மாதிரி ரோஹித் சர்மான்னு சொல்லிருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஐபிஎல் வேற போயிட்டு இருக்குல்ல, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. பேர் என்னவோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. சரி சரி. சோ இந்த சூதுகவும்னா இனிமே எல்லாருக்கும் ஞாபகம் வர போறது மிர்ச்சி சிவா. ஓ சரி. இதுக்கு அப்புறமா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன்ஸ் பட்டாளம் அதிகமாக கிளம்ப போகுது. கிளம்ப போகுது. சூதுகவும் படத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. மிர்ச்சி சிவா நடிக்கிறாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நாடும் நாட்டு மக்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அது வந்து செம வரவேற்பு மக்கள்கிட்ட. அடுத்ததா செகண்ட் சிங்கிள் வந்து ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கு. அது வந்து என்னன்னு சொல்றதுன்னா
ஹீட்டா. ஆமா மண்டே ஒரு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கேட்டவுடனே ஆங்ஸைட்டி ஆயிடுவாங்கல்ல. அந்த டைட்டிலா வச்சிருக்காங்க. ஆனா பாட்டு எனக்கு தெரிஞ்சு ஃபன்னியா தான் இருக்கு. மிர்ச்சி சிவா பண்றாங்க. இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த டைட்டில் தான் பாட்டு. கரெக்டா சொல்றீங்க. சோ இந்த ரீசன்ட்டா ரிலீஸ் ஆன சாங் வந்து ரொம்ப ஆசமேட்டிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு அமேசிங் பீப்பிள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர். அந்த இந்த சாங் கூட பிரேம்ஜி அண்ட் ஸ்டீபன் ஜெக்கரியா வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. யார் பிரேம்ஜினா? நம்ம ராப் சிங்கர் அவரா? அவர்தான். மை கடவுளே, ஐ திங்க் டிடி டிடி அவரா? அவர்தான். அவர்தான். சரி சரி. அவரும் ஸ்டீபன் ஜெக்கரியாவும் சேர்ந்து சூப்பரா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த பாட்டு தான் இப்ப பயங்கர ட்ரெண்டிங். சோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அந்த படம் பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டு லைனு பஞ்ச் டயலாக்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி இந்த பழைய பாட்டு ஊமை விழிகள் படத்துல இருந்து ஒரு சாங் ஒன்று இருக்கு, நிறம் மாறும் உலகில் தரர, அந்த டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. சரி, ஆமா. இந்த படத்தோட இயக்குனர் யாரு பாத்தீங்கன்னா? பிரிட்டோ அவர்கள். இந்த இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து பாரதிராஜன் என் இனிய தமிழ் மக்கள் அவர் நடிக்கிறாரு. அப்புறம் நம்ம நட்டி சம்மடி போற அந்த படத்துல அவரு. அப்புறம் இன்னும் நிறைய பிரபலங்கள்லாம் வந்து நடிக்கிறாங்க. ரியோராஜ் நடிக்கிறாரு, சாண்டி மாஸ்டர் நடிக்கிறாரு. ரியோராஜ் அவர்ல விட்டமா நானு? சரி சரி, விட்டுட்டு பத்தியா? ரைட். சரி, என்ன கதை இந்த படத்துல? கதை வந்து ஒரு அழகான கதை. அதாவது நாலு கதைங்களை ஒரு புள்ளியில நடக்குதுவாங்க. அழகான கதையை உருவாக்கி இருக்காங்க. சோ அவருக்கும் சரி இந்த டீமுக்கும் சரி விஷயத்தை நம்ம அப்படியே பயங்கரமா ஜெய். இப்போ 2021ல இந்த சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சா? ஆமா. அது நடக்கும் போது ஒரு சூப்பரான இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அதாவது நம்ம தளபதி விஜய் வந்து சைக்கிள்ல வந்தாரா? அப்ப ஆமாப்பா. அந்த சைக்கிள்ல வந்து சைக்கிள்னா கலரு, அவர் என்ன கலர் போட்டிருக்காரு, என்ன ஷர்ட் போட்டிருக்காரு, அதை வச்சு இவர் என்ன கட்சின்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே கூட்டமே பயங்கரமா சூழ்ந்துச்சா. சரி, தளபதி சைக்கிள்ல வந்தாரு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்துச்சு. புரட்சி தளபதி அவர் சைக்கிள்ல வந்திருக்காரு. அவரும் சைக்கிள்ல வந்தாரு. ஆனா ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன? தளபதி வந்தாரு, ஒரே பயங்கர கிரௌடா இருந்து. புரட்சி தளபதி என்ன சோலாவா ஓடிட்டு இருக்காரு. அது இல்ல விஷயம். ஆனா அவர் இப்ப ஒரு படம் நடிச்சிருக்காரு இல்லையா, ரத்னம் அப்படின்னு. ரத்னம் ஒண்ணு பண்ணாரு, இப்ப ரத்னம் ஒண்ணு பண்றாரு. காம்பினேஷன்ல மூணாவது தடவையா ரத்னம் படம் நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா? ஆமா. சோ அந்த படத்துக்கு ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்காங்க. அதை போய் பாப்போமா? அதை போய் பாத்துக்கோங்க. இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா ஹரி அண்ணன், அப்புறம் என் தம்பி விஷால், சுகு எல்லாமே, அண்ணன் தம்பி தங்கச்சி மாமன் மச்சான், இப்படி ரத்தம் சதயமான ஒரு படைப்பாக வந்திருக்கு. ஹரி அண்ணன் கூட ஒர்க் பண்ணும்போது வேகமாக கிராஸ் பண்ண தீ பிடிச்சிரும். அந்த மாதிரி டைரக்டர்ஸை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. நான் அவரை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். உங்ககிட்ட வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேண்ணே. தேங்க்யூ. இந்த உழைப்பு தான், இந்த உழைப்பு உழைப்பு உழைப்பு, அவ்வளோதான். அப்படி ஒரு சகோதரர். நான் ஹரி சார் கூட நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது ஆறாவது படம் நாங்கள் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆறு, ஸ்டார்டிங் ஆறு, இது வந்து படம் நம்பர் ஆறு. ஸோ ஆறு, சிங்கம், சிங்கம் டூ, அண்ட் வேங்காய், அண்ட் சாமி ஸ்குவேர், அண்ட் நவ் திஸ் ஒன். ஸோ எவ்ரி டைம் இட்ஸ் லைக் எல்லோரும் சொல்லுற மாதிரி ஹரி சார் உங்களை சொல்லு. ஸோ ஆறாவது வாட்டி நம்ம இணைந்து வேலை செய்கிறோம், அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹரி சாரை பற்றி நான் சொல்லணும்னா, அவரோட படங்கள் பற்றி நான் நிறைய, அவர் ஷூட்டிங் பாட்டில் வந்து யானை படம் அவர் கூட நடிக்கும் போது அப்போ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்பேன். நான் ஒரு ஒரு படம் பற்றியும் அவர்கிட்ட கேட்டே இருப்பேன். சார், இந்த படம் ஆறு, சாமி, அப்புறம் நிறைய படம் சிங்கம், இந்த படத்தை பற்றிலாம் நான் கேட்டு வந்துகிட்டே இருப்பேன். இது எப்படி சார் பண்ணீங்க, இது எப்படி சார் பண்ணீங்க. ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும். அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் இப்போ லாஸ்ட்டாக நம்ம இதுவெல்லாம் வந்திருக்கிறோம், ரத்தனம் படம் எல்லாம் வந்திருக்கோம், எப்படி சார் அப்படின்னு. அதுக்கு ஒரே வார்த்தை சொன்னார், யோகி எப்போவுமே உழைப்பு தான்டா இங்கே ஜெயிக்கும் அப்படின்னாரு. சார், அது சினிமாவில் இங்கே இவ்வளோ வருஷம் இல்லை சார், இன்னும் பல பல ஆண்டுகள்
நல்லா இருக்கணும். நிறைய படங்கள் நீங்க பண்ணிட்டே இருக்கணும் சார். எங்களை மாதிரி ஆட்களை நீங்க உருவாக்கிட்டே இருக்கணும் சார். ரொம்ப நன்றி. இந்த திரைப்படத்துக்கு முக்கியமான காரணம் வந்து மினி ஸ்டுடியோஸ் வினோத் தான். வினோத் வந்து சொன்னாப்ல சார், நீங்க ஹரி சாரோட மறுபடி படம் பண்ணோம், நீங்க பண்ணோம் சார் அப்படின்னாப்ல. கரெக்டு, ஓகே. நான் நேராக ஹரி சார் ஹரி சார் ஃபோன் அடித்தேன், சார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணலாமா சார். ரொம்ப சந்தோஷப்பட்டார். நான் ஏன்னா எனக்கு அண்ணன் மாதிரி தான், நான் எப்போவுமே என்னோடய பெரிய அண்ணன் மாதிரி தான் நான் வந்து ஹரி சார் பார்த்தது உண்டு. பர்சனலாக எப்போவுமே ஒரு பெரிய அண்ணங்கிட்ட எப்படி நடந்துக்கிறது, அவங்க வீட்டில் கூட என்னை அப்படி தான் பார்ப்பாங்க, அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான் பார்ப்பாங்க. நான் ஹரி சார் கிட்டே சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம், பண்ணலாம் விஷயம் இல்லை, அங்கிட்டே இருங்க சார், நான் வரேன் உங்கள் ஆஃபீஸ்க்கு அலுவலகத்துக்கு வரேன், நம்ம படம் பண்ணலாம் சார்னு சொல்லும்போது சார் ஒரு லைன் சொன்னார். லைன் சொல்லும்போது ஒரு விஷயம் எப்போமேங்க, ஒரு நடிகருக்கு ஒரு புதுமுக இயக்குனர் கதை சொல்லும்போது அது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது டக்குன்னு சொல்லிடலாம். ஒரு பெரிய இயக்குனர் மூன்றாம் முறை வரும்போது, அது ரெண்டு முறை அதுவும் பெரிய வெற்றி நீ உங்களால் கிடைச்சதுனால மூன்றாம் முறை வரும்போது சார் என்ன வச்சிருப்பார் அப்படின்னு ஒரு தயக்கத்தில் இருப்போம், டெஃபினட்டாக எப்படி இருப்பா எப்படி பண்ணியிருப்பாருன்னு. ஆனால் எனக்கு ஒரு டிஎஸ் தேவி சொன்ன மாதிரி, எல்லாரும் சொன்ன மாதிரி, சுகுமார் சொன்ன மாதிரி, சமுத்திரகன்யா சொன்ன மாதிரி, எல்லாரும் அது எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஒரு விஷயம் வச்சுருந்தார் திரைக்கதையில். ஒரு 30 நிமிஷம் கழிச்சு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அது அது கேட்ட உடனே வந்து எனக்கு ஸ்டக்குன்னு ஹரி சார் சொன்னார், சார் இது டெஃபினட்டாக வந்து நான் எனக்கு பெரிய சந்தோஷம், கரெக்டான டைமில் நான் உங்ககிட்ட வந்துட்டேன், இது வேற ஒரு ஹீரோ பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நான் வருத்தப்பட்டிருப்பேன், எனக்கு கண்டிப்பாக அது பண்ணிடலாம் சார், கரெக்டாக பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கார்த்திக் ஸ்டோன் பெஞ்சுக்கு ஒரு படம் பண்ணலாம் பிரதர் அப்படின்னு அதுக்கு முன்னாடி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். கரெக்டாக வந்து இல்லை கார்த்திக்கு இந்த படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அமைஞ்சது. இதுதான் இப்படி அமைதியா போயிட்டு இருந்த அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல திடீர்னு ஒரு கேள்வி, ஏங்க இது ஜாதி சம்பந்தப்பட்ட படமா அப்படின்னு ஹரி அவர்கள் கொந்தளிச்சிட்டாரு. என்னங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு பாருங்க, பொங்கி எழுந்துட்டாரோ. மேடல் நீங்க பேசும்பொழுதும் வெட்டு குத்து அந்த மாதிரி ரத்தம் தெறிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் சொல்றீங்க. ஆமாங்க, நீங்க வந்து களத்துல போய் இறங்கி பாருங்க. நீங்க ஒருத்த வந்து ரோட்ல நின்னு தகராறு பண்ணி ரோட்ல போற ஒரு பொண்ணை கைப்பிடிச்சு இழுப்பான், உங்களால வீடியோ மட்டும் தான் எனக்கு எடுக்க முடியும், உங்களால எதிர்த்து கேட்க முடியாது, கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ எவன் போய் சட்டையை பிடிச்சி இழுக்கிறானோ அவன் மேலதான் கேஸ் போடுறதுக்கு 10 பேர் ரெடியா இருக்கான், ஆனா கை பிடிச்சி இழுத்தவன் வந்து ஈஸியா போயிடுவான். அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம். சோ ரத்தனம் படம் வந்து ரத்தம் தெரிக்குதா அப்படின்றது April 26 நமக்கு தெரியும். இதுல வந்து விஷால் அவர்கள் வந்து ட்ரெய்லர்ல ஆந்திரா மக்கள் கிட்ட இல்லங்க ஓட்டு போறத பத்தி ஆந்திரா மக்கள் கிட்ட பேசுவாருன்னு பார்த்தா இவரு சம்பந்தமே இல்லாம வேற ஒரு விஷயம் சொல்லிட்டாரு. இந்த விஷயம் எப்படிங்க ஆந்திரா மக்களுக்கு புரியும், அதே கன்ஃபியூஷன்ஸ் தான் எல்லா இடத்துலயும் ஓடிக்கிட்டு இருக்கு. அது இல்லாம இவரு வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் எல்லாம் வந்திருக்காரு, இப்போ அரசியல் எல்லாம் வேற பேசுறாரு, படத்துல வேற இந்த மாதிரி டயலாக் எல்லாம் வைக்கிறாரு, என்ன பண்ண போறாரு, நிஜமாலே வந்து ஜெயிச்சிருவாரா இல்ல நிப்பாரா அப்படின்ற சந்தேகம் ஃபுல்லாவே போயிட்டு இருக்கு. ஃபுல் தமிழ்நாட்டுக்கே கிளம்பிருச்சு. சரி, இந்த மாதிரி சந்தேகங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வரலாம், எனக்கு வரலாம், மக்களுக்கு வரலாம், ஆனா அது வந்து வழக்கு வர வந்து விஷால் அவர்களே வந்து நம்ம அடுத்த ஷோல வந்து சொல்லுவாரு, ஏன்னா என்ன சொல்றாருன்றது நமக்கு தெரியாது. சோ நாளைக்கு எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள் எல்லாம் நாளைக்கு வந்து பார்க்கலாம். சோ இதோட விடைபெறுவது நான் உங்கள் ஜெயன், இந்த பக்கம் வந்து நான் உங்கள் ஜெனி, டாடா பை.